warrior. ஹலோ கைஸ், நான் தான் அன்னோன் ரைடர் ஆர்டேஷ். அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி ஒரு பிளாக் வந்து ஒன்று போட்டிருப்பேன். இங்கே வந்து பிஎம்டபிள்யூ ஷோரூம் போய் பைக் டெலிவரி பண்ணுறது. ஸோ அதை வந்து நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா, இங்கே இல்லை, இங்கே வந்து நான் ஒரு ஐ கார்டு கொடுக்குறேன், ஸோ போய் பார்த்துக்கோங்க. ஸோ அங்கே போயிட்டு இருக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக தான் போயிட்டுருந்தோம். அப்போது லெஃப்ட் சைடில் வந்து ஒரு டியூக் வந்து வந்தது. அண்ட் அந்த டியூக் வந்து கொஞ்சம் செம்மையாக ஓட்டினாங்க. சரி ஓகே, நம்மளும் வந்து அவங்களை ஃபாலோ பண்ணிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு எடுத்து வச்சேன். ஸோ அந்த வீடியோ தான் வந்து இந்த வீடியோவாக இருக்கும். நான் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்டு நான் வந்து இந்த வீடியோ எடுக்கும் போது ஹெல்மெட் போட்டிருந்தேன், ரைடிங் க்ளவுஸ் போட்டிருந்தேன், சரியா? ஸோ நீங்களும் வந்து ஹெல்மெட் போடுங்க, ரைடிங் க்ளவுஸ் போடுங்க. அண்டு வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து இதை வந்து எதுவுமே ட்ரை பண்ணாதீங்க, சரியா? ஃபாஸ்ட்டாக ஓட்டலாம், தப்பு இல்லை, பட் தப்பு இல்லைன்னா சொல்லக்கூடாது. அப்புறம் பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்க. ஓட்டலாம், பட் ஆனால் மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஓட்டினா எனக்கு தெரிஞ்சு ஓகே தான், சரியா? ஸோ ஓகே. ஸோ நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா, என் பேர் தான் வந்து ஆதேஷ். நான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் வீடியோஸ், பிளாக்ஸ், அது இது நிறைய போட்டுகிட்டே இருப்பேன். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து என்னோட கண்டென்ட்லாம் வந்து பிடிக்கும். ஸோ மறக்காம கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பிள்ளைகளை சேர்த்து தட்டு தட்டிக்கோங்க. உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படின்னா வேணாம், ஓகேவா? ஸோ போய் வீடியோ பார்த்துட்டு வாங்க. அந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இப்போ தான் நான் உட்காந்து எடிட் பண்ணி முடித்தேன், ரெண்டரைட்டே இருக்குது. ரெண்டரைச்சுன்னா இதையும் நான் ஃப்ரெண்டில் போட்டு வீடியோ வந்து போட்டலாம், ஓகேவா? ஸோ நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்து இன்னொரு ரைடு வந்து ஒன்று போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சிருக்கேன். அது வந்து எந்த லெவலுக்கு போகும் அப்படின்றது தெரியல, பட் நம்ம கன்ஃபார்மாக போய் தான் ஆகணும். ஏன்னா ஒன்று வந்து கண்டென்ட்டு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா செம்ம ப்ரெஷர் ஆயிடுச்சு. வீட்லேயே உட்காந்து செம்ம கடுப்பு, வேற லெவல். அப்படியே மைண்டு வந்து சரியான ஒரு அப்செட்டாக போச்சு. வீட்டில் ஆக்சுவலாக ட்ராவல் பண்ணுறதுன்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும், பட் ரொம்ப நாளாக நம்ம ட்ராவல் பண்ணாமல் வீட்லேயே உட்காந்துருக்கிறது வந்து ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து நம்ம ஒரு ரைடு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணேன். அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, என்னோடய பின்னாடி டயர் வந்து ரொம்ப தேஞ்சு போச்சு. 13,600 ஓட்டியாச்சு. ஸோ அதனால் மிச்சன் ரோட் ஃபைவ் டயர்ஸ் கிரிப்பு செம்மையாக இருக்குது, வேற லெவல் கிரிப்பு. பட் ஆனால் அதோடய லைஃப் வந்து சீக்கிரமாக போயிடும், அது கொடுக்குற கிரிப்புக்குனால அது போயிடும். சாஃப்ட் காம்பவுண்ட் டயர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அது போயிடும். ஸோ நம்ம டயரும் வந்து மாற்ற வேண்டியது இருக்குது. மாற்றுவோமா என்னன்னு தெரில, பட் பண்ணணும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க, அதுக்கு அடுத்து நம்ம பேசலாம். உடனே
என்ன பண்ணுவோம், நம்ம பிரிட்ஜ் ஏறணுமா? அவருக்கு பாடுறா எப்படி ஓட்டுறானுங்க பாடுறான் அவனுங்க, அவனுங்க எப்படி படுத்து படுத்து எந்திரிக்கிறானுங்க பாரு. இது படுக்கணும்னு வச்சுக்கோ, ஏன் அப்படியே இழுக்குது நம்ம இந்த சைடு டூம் பெருசா இருக்கிறனால. ரெடி பண்ணும், ஸ்ட்ரைட்டா பண்ணுமா, ஸ்ட்ரைட்டா பண்ணுமா? ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா வந்துகிட்டே இருந்தேன், வந்துகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த டியூக் 200 வச்சுட்டு, ஏய் தானே, ஸோ டியூக் 200 வச்சுட்டு ஒருத்தர் அப்படியே வேகமாக அப்படியே போய்கிட்டே இருந்தார். சரி ஓகே, அவரை ஃபாலோ பண்ணி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துகிட்டே இருந்தேன். ஆனால் வேறு லெவலில் அவங்க ஓட்டுறாங்க, வேறு லெவல் கண்ட்ரோல் வச்சுருக்காங்க. அது இன்னொன்று சின்ன அதான் நேக்கட் பைக் அப்படின்றனால ஸ்ட்ரீட் ஃபைட்டர் மாதிரி இப்போ பசக்கு பசக்குன்னு திருப்பிடுறாங்க. நம்ம வண்டி கொஞ்சம் பெரிய வண்டி, இந்த கேப்லாம் அப்போல்லாம் பூந்து ஓட்ட முடியாது, கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக இருந்தால் மட்டும்தான். ப்ரொஃபஷனலாக எப்படி சொல்கிறது, அதுக்கு நீ தான் பெரிய ரைடராடா அப்படின்னு கேட்காதீங்க. அதாவது எப்படி சொல்கிறதுனா, ஒரு டக்கு டக்கு நினைக்கும் போது கட்டடிச்சுட்டு அப்போல்லாம் இருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு பைக் இது. பட் ஆனால் அது டியூக்கு, உங்களுக்கே தெரியும், கொஞ்சம் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் மாதிரி இருந்தோடனே சும்மா பசக்கு பசக்குன்னு படுத்து படுத்து ஓட்டலாம். இதில் வந்து அது ஒன்றே ஒன்று மட்டும் முடியாது. பட் ஆனால் ஹைவேலலாம் பார்த்தீங்கன்னா அடித்து தூக்கிடும், சடரன்னு ஸ்ட்ரைட்டாக போகணும் அப்படின்னா போயிடும். ஐயோ ஐயோ, ஜஸ்ட் சும்மா இது உங்ககிட்ட காட்டணும்னு தோணுச்சு கைஸ். அதான் காக்கா முட்டை படம் இங்கதான் எடுத்தாங்களா? என் ஃப்ரெண்டு என்னன்னா அவன் வீட்டு பக்கத்தில் எடுத்தாங்கன்றாங்க, நீ என்னன்னா உன் வீட்டு பக்கத்தில் எடுத்து. என்னென்ன பா, என்னென்ன சொல்கிறான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. வியாசர் பாடி அந்த சைடு அப்படியா? ஹோண்டா பிக் விங் ஷோரூம் போல் புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க. சூப்பர் சூப்பர். எங்கே இருக்கு, இன்னும் போகணுமா? எவ்வளோ தூரம் இருக்குது, இன்னும் எவ்வளோ தூரம்? ஆனால் அவங்க வேறு லெவலில் ஓட்டுறாங்க. இது அது போக இன்னொரு புல்லட் 350 வந்து ஜாயின் பண்ணார் எங்கள் கூட. அந்த 350 என்னானோ அந்த ஓட்டு ஓட்டுவார் 350 வச்சுக்கிட்டு. நான் கொஞ்சம் கூட நான் கூட சரி ஓகே சப்பையாக முடிஞ்சிடும் போல அப்படின்னு நினச்சா, அவர் ஓட்டுறாரு டொமட்டப்பட்டப்பட்டப்பட்டப்பட்டு அடிச்சுட்டு வேறு லெவலில். ஆனால் இந்த மாதிரி சிட்டிக்குள்ளெல்லாம் அந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி ஓட்டுறதுக்கெல்லாம் திறமை வேணும் கேஸ், சத்தியமாக. அதெல்லாம் நம்ம வந்து
அந்த திறமையெல்லாம் வந்து நம்ம காட்ட முடியாது அவங்கக்கிட்ட. நம்ம ஸ்ட்ரைட்டாக இருக்கா அடித்து ஓட்டலாம், பட் ஆனால் இதிலலாம் ரொம்ப அநியாயத்துக்கு ரேஷ் டிரைவிங்லாம் பண்ணால் நமக்கு நம்மளால் முடியாது. நான்லாம் பார்ப்பேன் இது இதுக்குள்ளே போக முடியுமா, அப்போ தான் போவேன். அவங்கெல்லாம் வந்து ரெண்டு இப்படி மூவ் ஆகிட்டே இருக்கும் இந்த சைடு இந்த சைடு, அதுக்கு நடுவில் போகிறதுன்றது வந்து நம்மளால் முடியாது. பட் ஆனால் அவங்க வேறு லெவலு, வெறுத்தனை வெறுத்தனம். வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் அப்படி இப்படி தான் ஓட்டியிருந்தேன். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இட்ஸ் அப்படி தான் ஆகணும், கொஞ்சம் அப்படி இப்படி தான் ஓட்டியிருந்தேன். பட் யாரும் இதை ட்ரை பண்ணாதீங்க சரியா, இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஜஸ்ட் ஃபார் ஃபன் அண்ட் இன்னொன்று வந்து ஜஸ்ட் அவங்க காமிக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து நான் போனேன் சரியா, மற்றபடி ஒன்றுமே இல்லை. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டியூக் 200 வச்சுருந்தாங்க, சத்தியமாக நினச்சே பார்க்கல வேறு லெவலில் ஓட்டுறாங்க அவங்க. அப்படியே அந்த கேப்புக்குள்ளலாம் பசக்குன்னு சொரிஞ்ச சத்தம் கேட்டுச்சோ, சரி பரவாயில்ல விடுங்க போட்டு விடுவோம், நம்ம தானே நம்ம அன்னோன் ரைடர் ஃபேமிலி தானே, சொரியிற சத்தம் கேட்டால் என்ன கேட்கலாம் என்ன. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கேப்லலாம் பூந்து பூந்து போனாங்க, எனக்கெல்லாம் அந்த தைரியம் கிடையாது. நம்மலாம் போ பார்ப்பேன், முன்னாடியே பார்ப்பேன் சரி இதுக்குள்ளே போக முடியுமா அப்படின்னா மட்டும் தான் போவேன், இல்லைன்னா போக மாட்டேன். அவங்க வந்து டக்கு 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 டக்குன்னு கட்டஸ்ட்டு போயிட்டாங்க, கொசு தொல்லை தாங்க முடியல. ஆர்ஐபி கொசு. எஸ் ஸோ பார்த்தீங்கன்னா டக்கு டக்குனு போயிட்டே இருந்தாங்க, என்னதான் நல்லா இருந்தாலும் பட் நம்ம தோத்துட்டோம், பரவாயில்ல இதில் தோத்தா ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓகேவா. பட் ஆனால் ஹைவே பேட்டில்லாம் ஈஸியாக போட்டுரும், பட் ஆனால் இது கொஞ்சம் இதுதான். அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு G310 GS பற்றி உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கண்டிப்பாக கேட்கலாம். நம்ம வந்து ஒரு ஓனர்ஷிப் ரிவ்யூ மாதிரி இல்லை, எடுத்து 2 நாள் தான் ஆகுது. ஸோ ஓனர்கிட்ட வந்து நம்ம பேசுவோம், லைக் இஎம்ஐ டீடைல்ஸ் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நம்ம போடுவோம். அண்ட் நம்ம கூப்பர் வந்து பார்த்திங்கன்னா கீழே தூங்கிட்டு இருக்கு, இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா என்னாச்சு தெரியுமா, இருங்க பார்த்து சொல்கிறேன். மணி வந்து 1:00 காலையில் 1 மணி, நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னு நினைக்கிறேன், என்கிட்ட இப்போ வாட்சும் இல்லை கண்டிப்பாக நம்பி தான் ஆகணும். மணி வந்து பார்த்திங்கன்னா 1:00 காலையில். ஸோ இப்போ உட்காந்து எடிட் பண்ணி போட்டுட்ருக்கேன், இதுக்காகவே மனசு வச்சு சப்ஸ்கிரைஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஓகே. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அகேன் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ வந்து நான் யாருக்கும் இது பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லவே இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா நான் வந்து ரைடிங் கேஸ் போட்டிருந்தேன். அண்ட் இன்னொன்று சிட்டிக்குள்ளே என்னென்ன ரைடிங் கேஸ்லாம் போடணுமோ அது போட்டிருந்தேன், எனக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்றனால நான் ஓட்டினேன். நீனா பெரிய இந்த ரைடர் அப்படிலாம் கேட்காதீங்க, ஏதோ கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது சிட்டிக்குள்ளே ஓட்டுவேன் அப்படின்றனால ஓட்டினேன். ஸோ எஸ் அதுதான். அண்ட் அகெயின் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துருக்கு, பில்லு சேர்த்து தடுத்துட்டீங்க உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படின்னா வேணாம். ஸோ சீ கேஸ் நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் பிளாகர் வேலை சொல்லிக்கிறேன் ஓகேவா. கூடி சீக்கிரம் வந்து ஒரு R15 ஒரு வீடியோ வந்து ஒன்று வரும், அதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம போட்டதுதான், பட் இந்த வாட்டி வேறு லெவலில் மாடிஃபை பண்ணி வச்சுருக்காப்புல பையன், அதையும் நான் ஓட்டி போட்டுடுறேன் ஓகேவா. ஸோ தேங்க்யூ ஸோ மச், டாட்டா பை பை, சி யூ. கூடி சீக்கிரம் நம்ம சேனலில் வந்து 50K தொடரும்போது தொடரும், அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொட வேண்டியது மட்டும்தான் ஓகே. வாழ்க வளம், தேங்க்யூ ஸோ மச். இப்போ இந்த லைட்டிங் முன்னாடி உட்காடுறது செம்ம கடுப்பு பாருங்களேன், எங்க முன்னாடி எவ்வளோ லைட் தெரியுமா இருக்கு அப்படி பாருங்க, இவ்வளோ. அதாவது ஒயிட் அப்படின்னு டைப் பண்ணி ஒயிட், இங்கேயும் ஒயிட் அப்படின்னு டைப் பண்ணி ஒயிட், இங்கேயும் ஒயிட்டுன்னு டைப் பண்ணி ஒயிட், இத்தனை வச்சு நான் வந்து வீடியோ எடுத்துட்டுருக்கேன். மணி மணி எத்தனை மணின்னு காமிக்கிறேன் உங்களுக்கு தெரியுதா டைமே. ஸோ எஸ் 1 மணி ஆகப்போகுது, நான் அதில் உட்காந்து பண்ணிகிட்ருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் கைஸ், தூக்கம் வருது காலையில் வர ஃபிட்னஸ்க்கு போகணும், பட்டா பாபி.